வாட்சினா வந்து சில்வர் சிங்க் வந்துட்டு ஃபிட்டிங் பண்ணக்கூடிய வீடியோஸாக என் கொலுசு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கீழே இறங்கிருச்சு. அதனால் வந்து போடாமையே இருந்தேன். ஸோ அதனால் வந்துட்டு கடைக்கு போயிட்டு அதை வந்துட்டு லைட்டாக ரெண்டு கண்ணி மட்டும் வந்து கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணால் வந்து போடலாம். ஸோ அதெல்லாம் வந்து கடைக்கு போக போகிறேன். இந்த கொலுசை வந்து நான் கலட்டிடுவோம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு வந்து இறங்கியிருக்கு. அதனால் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இதில் போய் சும்மா ஒரு ரெண்டு சைடு வந்து ஒரு ஏன் நாட்டு இருக்குங்க ரெண்டு சைடு வந்து ஒரு மூணு மூணு கண்ணி வந்து கட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக வந்துட்டு கீழே இறங்காமல் இருக்கும். ஸோ அதுதான் கடைக்கு கிளம்பிகிட்ருக்கேன், அங்கே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அயன் கட்டர் வச்சுட்டு நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கண்ணி வந்து கட் பண்ணுறாங்க. கண்ணினா வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைன் வந்து ஜாயின் ஆகிறது தான் வந்துட்டு நான் வந்து கண்ணி அப்படின்னு வந்து சொல்கிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொலுசுலையும் வந்துட்டு நாலு கண்ணி வந்து கட் பண்ணேன். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் பார்த்துட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி கொடுக்குறாங்க அயன் கட்டரில். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் டியூப். இந்த ஃபயர் டியூப் வந்துட்டு கேஸில் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்ன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபயர் வந்துட்டு பர்டிகுலராக வந்துட்டு எந்த பார்ட்ஸ் வந்து கட் பண்ண போகிறாங்களோ அந்த இடத்துல வந்துட்டு காமிச்சிட்டே இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு லைட்டாக இலகுனக்கப்புறம் அதை வந்து அப்படியே கரெக்டாக வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்போ வந்து எனக்கு பார்த்திங்கன்னா இந்த திருகாணி போடுற இடத்துல வந்துட்டு கட் பண்ணுறதுக்காண்டி வந்துட்டு ஃபயர் காமிச்சிட்டு இருந்தாங்க. ரெண்டு கொலுசுலையும் இது மாதிரி வந்துட்டு நான் எடுத்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக லிக்யூடாக வந்துட்டு ஏதோ வந்து தண்ணி மாதிரி இருந்துச்சு, ஒயிட் கலரில் அது வந்து ஊற்றுனாங்க. அதில் வந்துட்டு இதை ஜாயின் பண்ண போகிற அந்த பீஸ் வந்துட்டு டிப் பண்ணாங்க லைட்டாக. அது வந்துட்டு உருகிறதுக்காக வந்துட்டு அது அந்த லிக்யூட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதில் வந்துட்டு லைட்டாக நினச்சிட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டு திரும்ப வந்து ஃபயர் காமிக்கும் போது அது உருகி ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எந்த பார்ட்ஸோடு ஜாயின் ஆகணுமோ அது மாதிரி ஜாயின் ஆகிடுச்சு. ரெண்டு கொலுசுலையும் அதே மாதிரி வந்துட்டு செஞ்சு ஜாயின் பண்ணிட்டாங்க. வந்து நான் எங்கே பண்ணேன்னா, ஜுவல் ஷாப்க்கு வெளியில் வந்துட்டு ஒரு தங்க ஆசாரி இருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டேன், பண்ணி தருவாங்க அப்படின்றதுனால வந்துட்டு நான் பண்ணேன். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஜுவல் ஷாப்பில் வெளியில் ஆள் வந்து உட்காந்துருப்பாங்க, அவங்ககிட்ட கேளுங்க. இல்லைன்னா இந்த கடையிலே கேட்டாலே உங்களுக்கு வந்து விவரம் சொல்லுவாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து லைட்டாக வந்து டிப் பண்ணாங்க ஹீட் போகிறதுக்காக. அது முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா ரம்பத்தை வச்சுட்டு லைட்டாக வந்துட்டு ராவி விட்டாங்க. அந்த பிசுறு மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு போகணும் அப்படின்றதுக்காண்டி திருகாணி போடுற இடத்துல வந்துட்டு லைட்டாக வந்துட்டு அதை வந்துட்டு ராவி விட்டாங்க. அப்புறம் வந்து லைட்டாக வந்துட்டு ப்ரெஷ்ஷை வச்சுட்டு லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் முக்கிட்டு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான், வந்துட்டு கொலுசு வந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த கொலுசு வந்து பேலன்ஸ் கட் பண்ணாங்கல்ல அந்த பீஸ், இதுதான். இது என்ன பண்ணுறது? இதை எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்து ஏதாவது வெளியில் ஏதாவது கொலுசோ இல்லை வெளியில் ஏதாவது வாங்கினா இதை போட்டுடலாம். போட்டு இது ஒரு கிராம் கணக்கு தானே, இது பத்திரமா எடுத்து வைக்கணும். தம்பி கொலுசுலாம் இருக்குல்ல, பின்னாடி முதல் இப்படி இறங்கி வந்துச்சுல்ல, இப்போ இறங்கி டைட் ஆகிடுச்சுண்ணா. இவ்வளோ தூரத்துக்கு போட்டிருக்கலாம். சரி ஓகே, இவ்வளோ தூரம் போட்டேன். ஏன்னா இந்த கொலுசு ஓரளவுக்கு இந்த செயின்லாம் வேறு அந்துருச்சுல்ல, இன்னும் எப்படினாலும் இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு வரும். சரிங்களா, அப்போ மேலே ஏற்றி வேஸ்ட்டு தான். அதனால் கீழே இறக்கமாக தான் அழகாக இருக்கும். அதனால் வந்துட்டு சும்மா 4 கண்ணி மட்டும் கட் பண்ண சொல்லிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டு நான் கொலுசு வந்துட்டு ஆல்ட்ரேட் பண்ணி அழகாக போட்டுவிட்டேன். இதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னா வந்துட்டு 60 ரூபீஸ் தான் ஆச்சு. ஒரு கொலுசுக்கு வந்து 30 ரூபா ஆச்சு, 2 கொலுசுக்கு மொத்தம் 60 ரூபா ஆச்சு. அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் நிறையவே வந்து யூஸ்ஃபுல்லான வந்து வீடியோஸ் நிறையா போஸ்ட் பண்ணியிருக்கேன். அமேசான் டாய்ஸ் ரிவ்யூஸ், அப்புறம் வந்துட்டு நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் ரிவ்யூஸ், அப்புறம் வந்துட்டு சில்வர் சிங்க் வந்துட்டு ஃபிட்டிங் பண்ணக்கூடிய வீடியோஸ், அப்புறம் கார்டனிங்க்கு தேவையான டூல்ஸ் ரிவ்யூஸ், இதெல்லாம் வந்துட்டு நிறையா வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம மகேஷ் வீட் ஹோம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. பாய், இன்னும் சூப்பரான வீடியோட மீட் பண்ணலாம்.